அன்புக்குரிய சகோதரர்களே, ஓரிரு தினங்களுக்கு முன்பு சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா என்கிற பேரில் பல்வேறு அரசியல் கூட்டங்கள், அதில் அவங்களுடைய கடந்த கால சாதனைகள் கருத்துக்கள் என்று குறிப்பிட்ட கட்சியின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கலாம். அதில் சென்னையில் அந்த நூற்றாண்டு விழாவினுடைய தொடக்க பொதுக்கூட்டம் என்று ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கெடுத்து பல்வேறு கருத்துக்களை பேசுகிறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது தமிழகம் அறிந்த ஒரு முஸ்லீம் அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் பேசுகிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு சொன்னோடனே உட்கார்ந்துடுறார். புரிந்ததற்கு பிறகு மறுபடியும் பேச வர்றார். பேசும்பொழுது சொல்கிறாங்க, நான் இந்த நேரத்தில் பாங்கு சொன்னது என்பது எதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு இல்லை, இது தற்செயலான நிகழ்வு அல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டுறாங்க. தற்செயலான நிகழ்வுலன்னா அப்போ எப்படிப்பட்ட நிகழ்வா? இந்த நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது கலைஞர் அவர்களை பற்றி, கருணாநிதி அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்தே கருணாநிதி அவர்களுக்கும் சிறுபான்மை சமூக மக்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது அப்படிங்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சா? பொதுவாக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க அபிமானத்திற்குரிய தலைவர்களை புகழ்வாங்க, அது அவங்களுடைய விருப்பம், அவங்க சிந்தனைக்கு உட்பட்டது, அவங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது, எண்ணமும் சொல்லி அவங்க புகழ்ந்துட்டு போகலாம். அந்த மேடையிலேயே இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினாங்க, அவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி புகழ்ந்து விட்டு தான் போனார்கள். அதை நம்ம குத்தச்சொல்லத்துக்கு வரலை, அது அவங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது, அவங்க சிந்தனைக்கு உட்பட்டது. இங்கே நாம் எதை குறை சொல்கிறோம்? இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? இஸ்லாமிய சமூகத்தினுடைய வழிபாடு தொடர்பான அம்சங்களையெல்லாம் ஏன் உங்கள் அரசியலுக்குள்ளே புகுத்துறீங்க? இதை நம்ம ஒன்று ஒன்றையும் சகித்து கொள்ளும் பொழுது தான் அவங்க எல்லை மீறி செல்கிறார். இது ஒரு சாதாரண நிகழ்வாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிபாடுகள் பாங்குங்கிறது என்ன? அது ஒரு வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாங்கு சொல்கிறாங்கன்னா இதேச்சே நடந்த ஒன்று தானே, தற்செயலாக நடந்த ஒன்று, இது தற்செயலானது அல்ல. நான் கருணாநிதி அவர்களை பற்றி பேசும்பொழுது பாங்கு சொல்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? கருணாநிதி அவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது, பெரிய நெருக்கம் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லை? அவங்க புகழ்றோங்கிறதுக்காண்டி ஏன் வழிபாடு, முஸ்லீம் சமூகத்தினுடைய வழிபாடுகளையும் முஸ்லீம் சமூகத்தினுடைய நம்பிக்கைகளையும் ஏன் தொடர்புபடுத்துறீங்க? இதையெல்லாம் நம்ம சகித்து கொண்டு அமைதியாக கடக்கும் பொழுது தான் அதில் எல்லை மீறி போகிறாங்க. கடந்த காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிய பேச்சுக்களையெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், திமுகவுக்கு வாக்களிப்பது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆறாவது கடமைன்னே சொல்லிட்டார். நமக்கு அஞ்சு கடமை இருக்குல்ல, அஞ்சு கடமையில கூடுதலாக என்ன வேணும்? ஆறாவது கடமைன்னா அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும். அல்லாஹ் ரசூல் நமக்கு அஞ்சு கடமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அதை தாண்டி இவங்க என்ன வேணும்? தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லீம் சமூகத்தின் ஆறாவது கடமை என்ன? திமுகவுக்கு வாக்களிப்பது. அப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அப்போ மார்க்க விஷயத்தை நீங்கள் ஏன் அதில் நுழைக்கணுங்க? உங்கள் அரசியலில் உங்கள் சிந்தனை என்னவோ, உங்களுடைய செயல்பாடு என்னவோ, உங்கள் செயல் திட்டம் என்னவோ, அதற்கேற்ப அரசியல் செய்து கொள்ளுங்கள். அதில் நாங்கள் குறுக்க வர தயாராக இல்லை. வழிபாடு சம்மந்தப்பட்ட, மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏன் அரசியலில் கலக்குறீங்க? அதே மாதிரி அதே அரசியல் கட்சி தலைவர் என்ன தெரியுமா சொன்னார், முஸ்லீம்களை பொறுத்தவரை தமிழக இஸ்லாமியர்களின் இதயத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு அடுத்தபடியாக முக ஸ்டாலின் உள்ளார் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து யாரும் முக ஸ்டாலினா அப்படின்னு நாங்கள் சொன்னோமா? இஸ்லாமிய சமூகம் சொல்லிச்சா? இப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ இப்படி தான் அல்லாவை இணைக்கிறது, குர்ஆனை இணைக்கிறது, வேதத்தை இணைப்பது, பாங்கு இணைக்கிறது, இதையெல்லாம் தொடர்பு படுத்தி அரசியல் கட்சி தலைவர்களை புகழ வேண்டிய அவசியம் என்ன? நம்ம முஸ்லீம்கள் நாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் உங்கள் அப்படியே எல்லை மீறி போய் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக நேசிப்பதற்கு இந்த மார்க்கத்திற்கு அரும்பணியாற்றிய எத்தனையோ உத்தம தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்துக்காக ரத்தம் சிந்தி நன்மக்கள் இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்தை உயிர் கொடுத்து வளர்த்த பல்வேறு நன்மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இந்த தலைவர் தான் இருக்கிறார், இது தேவையில்லாத பேச்சு தானே? இப்படியான பேச்சுக்களை இவர்கள் தொடர்ச்சியாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இவங்க பேச்சையெல்லாம் பார்த்து தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் ஒருத்தர் என்ன, நாகராஜன்கிற ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா, முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க வேற என்ன சொல்லுவாங்க? அவர் சொல்கிறார், முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை கருணாநிதி அவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு இறை தூதர் அப்படின்ட்டாங்க. இறை தூதர்னே அறிவிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, டிக்ளேர். இப்படியே அது பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்றால், முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் செய்கிறதா இருந்தால் நீங்கள் செய்யுங்க, உங்கள் கொள்கை கோட்பாட்டுக்கு உட்பட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கங்க. அது குறித்து நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் அரசியல் செய்கிறோம் என்கிற பேரில் வழிபாடு சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் தொடர்புடைய அம்சங்களை நீங்கள் ஜாயின் இணைச்சி சொல்லாதீங்க.
பாங்கு சொல்லிட்டு இருக்கும் இது தற்செயலானது அல்ல அப்படின்னா இது என்ன கருணாநிதிக்கும் சிறுபான்மை சமூகத்துக்குமான தொடர்பு சொல்லுதுன்னா இதே மாதிரி அமித்ஷா பேசும்பொழுதும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்பவும் பாங்கு சொன்னாங்க அமித்ஷாவும் கேப்பு விட்டார் பாங்கு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் உரை நிகழ்த்தினார் அப்போ அதனால் அவங்களும் இதே மாதிரி ஆரம்பிப்பாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி செய்யறதுக்குன்னே நிறைய கூட்டம் இருக்குது அவங்க என்ன செய்வாங்க பார்த்துருக்கலாம் எங்கள் தலைவர் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது பாங்கு சொல்லப்பட்டது தற்செயலான நிகழ்வு அல்ல மோடி அவர்களுக்கும் சிறுபான்மை சமூக மக்களுக்குமான நெருங்கிய தொடர்பை இந்த சம்பவம் உணர்த்துகிறதுன்னு ஆளாளுக்கு கிளம்புவாங்களா இல்லையா இது தேவையில்லாத வேலை இதை முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடாது என்பது நம்முடைய கோரிக்கை அப்படி அவர்கள் அறிவீனத்தால் ஒரு ஆர்வ கோளாறுல செய்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அமைதியாக கூடாது இது முஸ்லீம் சமூகத்தினுடைய நம்பிக்கையோடு விளையாடுற வேலை ஒருத்தர் இறை தூதருங்குவான் இறை தூதருக்கு அடுத்த படிங்குமா குரானுக்கு அடுத்த படிங்குமா இதையெல்லாம் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அமைதியாக கடந்து விடுவீர்களே ஆனால் முஸ்லீம் சமூகத்தின் மீது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுவிடும் இதை உணர்ந்து சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை அணுகுமுறையை எதிர்வரும் காலங்களில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த செய்தியினூடாக சொல்லிக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்